ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வ்ளாகில் ஒரு ரெய்னி சீசனுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வீட்லேயே, அண்ட் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸு. இன்றைக்கி நம்ம பச்சரிசி வச்சு தான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். பச்சரிசி எடுத்து 4 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். புயலால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கேன். ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இப்போ 1 வீக்காக வீட்டில் இருக்கிறதால வீட்டில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் அம்மா இதை செய்ய சொன்னாங்க. இப்போதைக்கு நான் அரிசியை ஊற வச்சு வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா, ஈவினிங் அம்மா வீட்டுக்கு வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த என்ன ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா, ஓட்டை தான் செய்ய போகிறோம். ஒரு சில பேர் இதை தட்டைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பைரவ் மார்னிங்கே நல்லா தூங்கிட்டு இருக்காரு சேரில் படுத்துட்டு. மழை ஸ்டாப் ஆகவே இல்லைங்க, மார்னிங் வந்து தூறிட்டே இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு தெரியும் அங்கே எப்படி தூறிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இங்கே வந்து தண்ணிலாம் அவ்வளோ நிற்காது சென்னை கம்பேர் பண்ணுற அளவுக்கு. எவ்வளோ தண்ணி வந்தாலுமே ரோட்டில் நிற்கிறது, வீட்டுக்குள்ளே வர்றது, அந்த மாதிரிலாம் கண்டிஷன் சுத்தமாக கிடையாது. அரிசி ஊறிட்டுருக்கு அந்த நேரத்தில் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினா தான் அரிசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஓட்டை வடை செய்கிறப்போ அரிசி ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நாங்கள் அதை காயை லைட்டாக சும்மா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ஓட்டை வடை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி ரிசல்ட்டும் சூப்பராக வந்துச்சு. என்ன தான் நம்ம கடையில் எவ்வளோ வாங்கி சாப்பிட்றோம் சரிங்க, நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வரவே வராது. அண்ட் எனக்கு வந்து அம்மா செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரட். நான் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் என்ன செஞ்சாலும் சரி யோசிக்காமல் நல்ல ஸ்நாக்ஸ் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்லாம். ஆக்சுவலி எனக்கு பார்த்திங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நடந்துருக்கணும், பட் மழையால் எல்லாமே போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எக்ஸாம் இல்லாமல் நான் இந்த மாதிரி வீட்டில் வந்து 1 வீக் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்டலுக்கு மண்டே ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்டர்டே கிளம்பி வந்தேன். அண்ட் அதுக்கப்புறத்துலேருந்து லீவு எக்ஸாம்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்லேயே 1 வீக் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஆப்பிள்லாம் நான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இப்போ லீவில் இருக்கிறதுக்கு அப்போ பசிக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அம்மா வேலை செய்யும் சொன்னால் கூட செய்ய மாட்டேன், பட் இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் இல்லாதப்போ திடீர்னு எனக்கு என்னன்னு தெரில அந்த பொறுப்பான பொண்ணு மோடு ஆக்டிவேட் ஆகி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கீரை வீட்டில் இருக்க அக்கா பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் கொடுத்தமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த துவரையும் பார்த்திங்கன்னா சாட்டர்டே வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். துவரையை வந்து உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாச்சு மழை நிற்கும்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் நிற்கிற மாதிரி இல்லை. தூரிட்டே தான் இருந்துச்சு, வெளியில் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு லைக் ஈரமாகவே எல்லா இடமே இருந்துச்சு. கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அரிசி நல்லா ஊறிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு வர வேண்டியது தான். அண்ட் இதெல்லாமே நம்ம கோட்டுவாளியில் போடுறதுக்கான ரெசிபிஸ். லைக் உள்ளே பார்த்திங்கன்னா பூண்டு, காஞ்ச மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா போட்டோம். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டோம்.
மிஷினில் அரைச்சிட்டு வந்த மாவை இந்த மாதிரி கடையில் நல்லா வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் போய் நல்லா ரவை மாதிரி வரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா ஓட்டோட சூப்பராக இருக்கும். அண்ட் மீன் வயல் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் வேக வச்சுக்கணும். அண்ட் சுடுதண்ணி வந்து கொஞ்சம் போட்டு, சுடுதண்ணி போட்டு தான் நம்ம இந்த மாவை பிசைய போகிறோம். ஸோ அதுக்காக சுடுதண்ணி கொஞ்சம் தேவை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ மாவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தண்ணி இல்லாமல் சுத்தமாக இருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் சால்ட் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு, மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தால, ஸோ அதை வச்சு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த உடச்ச கடலை தான் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதை மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடர் ஆக்கி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடுறப்போ அது வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சது தட்டி போட வேண்டியது தான். ஃபைனலாக ஓட்டோட ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 டேஸ்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இருக்குது.